ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல். சண்டே வந்து என்ன ஸ்பெஷல்னா, நான் மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து மாவு வாங்கி வச்சிடலாம். ஏன்னா மாவு அங்கே வந்து ஆப்ப மாவு வந்து காலி ஆகிடும். இட்லி மாவு வந்து நான் வீட்டில் அரைச்சிடுவேன். ஆப்ப மாவு வந்து கடையில் தான் வாங்குவேன். ஏன்னா அதை அரைக்க முடியாதுன்றதுனால, எனக்கு டைம் கிடையாதுன்றதுனால. 2 கிலோ வாங்கினேன் இது. ஆப்பம் ஊற்றும் போது ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் நான். ஆப்பவும் தேங்காய் பால் செய்ய போகிறேன். டியூஷன் எதுவுமே விடணும் அவளை. அதனால் நானும் அப்போ சாப்பிட்டுக்கிறேன் டிஃபனு. காலிலேருந்து வேலை அதிகமாக செஞ்சிட்டுனா அப்பப்போ சூப்பராக இருக்குங்க. A few minutes later. வானகரம் போயிட்டு மீன் வாங்கினேன். பழம் இது சீசன் வந்திருக்குது இப்போ தான். நான் போகும்போது பைய எத்தனை போகாமல் போயிட்டேன்னா அதான் இப்படி மூட்டையாக தூக்கின்னு வரேன். மீன் வாங்கியாச்சு. இந்த பழம் வந்து இப்போ தாங்க சீசன் வருது. இந்த பழம் வரதுக்கு முன்னாடி சீசன் குண்டு பழம் வந்தது. அந்த குண்டு பழம் வந்து சும்மாவே சாப்பிட்லாம், ஜூஸ்லாம் போட வேண்டாம். ஜூஸ் போட்டாலும் நல்லா இருக்காது. ஆனால் இது வந்து நாட்டு பழம். நாட்டு பழத்தில் ஜூஸ் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் போகும்போது என்ன செஞ்சிட்டேன், இதெல்லாம் வாங்குவேன்னு தெரியாமல் நான் பைய எடுத்துன்னு போகவும் போயிட்டேன், கட்ட பைய. சரி, அதனால் நான் போட்டு போன ஷால்லையே எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டேன். வேறு என்ன பண்ணுறது. அங்கே சாம்பார் வெங்காயம் கிடச்சிது, அப்புறம் பெரிய வெங்காயம் வாங்கினேன். அப்புறம் மாங்காய் கம்மி ரேட்டாக இருந்தது, அதனால் மாங்காய் வாங்கிட்டேன். மாங்காய் வந்து 2.5 கிலோ வந்து 100 ரூபா. நான் வந்து 1.5 கிலோ வாங்கினேன். அதுக்கப்புறம் வானகரம் மீன் மார்க்கெட் போயிட்டோம். மீன் வாங்கிட்டு வந்தேன். இந்த பக்கெட்டில் தான் நான் எப்போவுமே வாங்குவேன். ஏன்னா நம்ம பையிலெலாம் வந்து வாங்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெட்டும் போது அந்த பையெல்லாம் ஆகிடும், அசிங்கமாகிடுமா. ஆனால் இந்த பக்கெட்டில் எடுத்துன்னு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மீன் வாங்கி வெட்டி உள்ளே போட்டு கம்மியாக மீன் வாங்கினா கூட இந்த பக்கெட் எடுத்துன்னு போனால் சூப்பராக இருக்கும். என்ன பார்க்குறீங்க, இன்றைக்கி சமைக்கணும். இன்றைக்கி வந்து மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சுட்டு மீன் வறுக்க போகிறேன். அதனால் பருப்பு போட்டுட்ருக்கேன். இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். இன்னைக்கு சாம்பாருக்கு அது போதும்னு சொல்லிட்டு. ஓகேவா? என்ன பருப்பு? துவரம் பருப்பு. துவரம் பருப்பில் சாம்பார் வச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காலையில் டிஃபன் முடித்த உடனே வேலையை ஆரம்பிச்சிடணுமா? ஆமாம், காலையில் டிஃபன் முடித்த உடனே நம்ம வேலையை ஆரம்பித்தாதான் நம்மளுக்கு ஒரு 2 மணி 3 மணிக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆக முடியும். ஏன்னா ஃபுல்லாக வேலை செய்கிறோம்ல, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு கொஞ்சம் நேரம் படுக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டுன்றதுனால. அதுக்கப்புறம் மட்டும் 4 மணிக்கு எழுந்து 4:30 எழுந்து காஃபி போடணும். இது வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நான் சாம்பாருக்கு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், அதுலேருந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. எவ்வளோ தண்ணி வைக்கணும் இது? இது பருப்பு வேகிற அளவுக்கு வச்சா போதும். 2 பச்சை மிளகாய். இதில் வந்து மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம். நேற்றுக்கு பிரியாணி செஞ்சதுனால இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுட்டு மீன் வறுத்தரலாம், கொஞ்சம் சிம்பிளாகவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க அவங்களுக்கு வந்து நோம்பு இல்லை இந்த டைமு. அவங்களுக்கு மட்டும் என்னோடய மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் எனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுப்பான்னு கேட்டாங்க. சரின்ட்டு மீன் குழம்பு வச்சு அவங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துடலாம். ஏன்னா 6:30 மேலே தான் அவங்க சாப்பிடுவாங்க இன்றைக்கி. அப்போ 2 குழம்பு வைக்க போகிறேன். ஆமாம், இன்றைக்கி காலிலேருந்து வேலை தாங்க எனக்கு. ஏன்னா இன்றைக்கி சண்டே, ஒரு நாள் தான் எனக்கு வந்து வேலைலாம் செய்ய முடியும். எங்களுக்கு மீன் வந்து வறுக்கிறதுக்கு ஷீலா மீன் வாங்கியிருக்கேன் நான். ஷீலா மீன் வறுக்கிறதுக்கு மசாலா தடவணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மீன் வந்து சாலை மீனுன்னு கேட்கல அவங்க. நான் சாலை மீன் வாங்கி குழம்பு வச்சு தரலாம். வீடியோ வேறு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? சரி, சாலை மீன் போட்டு குழம்பு வச்சு குத்துடலாம். இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம வந்து பூண்டு வந்து பருப்போடு வந்து போட்டு வேக வைக்கக்கூடாது. இது வந்து எப்படின்னா, எப்போவுமே பருப்பில் போட்டு தான் நம்ம வேக வைப்போம். இந்த சாம்பாருக்கு மட்டும் நம்ம இந்த பூண்டை வந்து நம்ம வந்து நசுக்கி தான் போடணும். இந்த மாதிரி இதை வந்து நசுக்கி போட்டால் தான் இந்த சாம்பாருக்கு வந்து அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். சாப்பாடு செஞ்சுட்டு அதோட ஃப்ரீ தான் நான். பூண்டு நசுக்கியாச்சு. இந்த மாதிரி நசுக்கணும் நம்ம. பூண்டு வந்து ஒரு 50 கிராம் பூண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா உடனே வந்து அதை வந்து கழுவி வச்சிடணும். நல்ல பருப்பாக இருந்ததுன்னா ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. இல்லை வேவலை அப்படின்னா ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க.
எப்பவுமே ஒரு விசில் வந்த உடனே நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சுன்னு வந்ததுன்னா பருப்பு உங்களுக்கு மூணு விசிலே போதும். நல்ல பருப்பு எதுன்னு எப்படி தெரியும்? நல்ல பருப்பு நம்ம வாங்கி தருவாங்கல்ல வீட்டில், அது நல்ல பருப்பு தான். யாருக்கு இளநீ வேணும் வந்திருக்கா? ஏன் நாங்களும் எங்க வாயிலாம் குடிக்காதா இளநீ? இளநி வெயிலுக்கு கொஞ்சம் இளநீ குடிக்கலான்ட்டு, ஆனால் ஒரே ஒரு இளநி தான் என் பையன் வாங்கிட்டு வந்திருக்கான். சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கிறேன். பெத்த தாய் இங்க நின்று அடுப்பு நின்று வெந்துன்னு இருக்கிறேன். ஏ இங்க காட்டு, நான் வெட்டுறேன். நடுவில் குத்தணும் நினைக்கிறேன். ஏ கொஞ்சம் எடுத்தா தாங்க குத்த முடியாது. சாப்பிடு. அவ்வளவுதான், சின்ன இந்த முடிஞ்சு வச்சதுக்கு அறுத்துட்டு இருக்கேன். இருங்க. 1 2 நல்லவே இல்லை ஹெல்னி. காக்கா வடைய தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போயிட்டா. விருந்தாளி வந்துட்டாப்ல, அவங்க டைமுக்கு வந்துடுவாங்க. எல்லோரும் கேட்டீங்க எனக்கு எத்தனை பசங்கன்ட்டு, எனக்கு ரெண்டு பசங்க, ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று. பையன் தான் ஃபஸ்ட்டு, பொண்ணு செகண்டு. இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து தாளிச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டேங்க, வருங்க. கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நினைக்கிறேன். நான் வந்து ஒலை போட்டு ஒலை கொதிச்சதுக்கப்புறம் வந்து அரிசிலாம் போட மாட்டேங்க, சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றாவே கழுவி வச்சுருவேன். ஒன்றாவே வச்சு தண்ணி வச்சு வச்சுருவேன், அது பண்ணி கொதிச்சிடும். கரெக்டாக சாப்பாடு பக்குவமாக பார்த்து வடிக்க வேண்டியது தான். எப்போவுமே அஞ்சரை டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுப்பேங்க. சாப்பாடு கொதிக்குது, கடுகு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் சீரகம், இதோ இந்த சை இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம். அதுக்கப்புறம் இது வந்து மிளகா கிளி சாம்பாருன்றதுனால 2, 4, 5, 6 மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, நசுக்கி வச்ச பூண்டை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போவே சாம்பார் ஸ்மெல் வந்துடும் அப்படியே. மிளகா கிளி சாம்பார் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாம்பாருங்க, ரொம்ப அழகாக குயிக்காக வச்சிடலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வேறு எந்த காயுமே நம்ம போட போகிறது இல்லைன்றதுனால 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் போகிறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஆப்பு மாவு வாங்க போனேன்னா அங்கே ஒரு சப்ஸ்கிரைபரை பார்த்தேன். நான் மாவு கடை நின்றுருக்கும் போது அவங்க வந்து லஞ்ச் பாக்ஸ் தானே நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க டக்குன்னு. ஆமாங்க அண்ணன், அவங்க பேர் வந்து கலைவாணி. நல்லா பேசினாங்க, ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து குழம்பே வைக்க தெரியாதவங்க, அதாவது இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு குழம்பு இதெல்லாம் செய்ய தெரியாது. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான குழம்புங்க. இது சாம்பார் வச்சுட்டு வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த சாம்பார் வச்சுட்டா சைடிஷ் நிறைய இருக்குது சாப்பிட்றதுக்கு, டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். 2 தக்காளி இது. பருப்பு வந்து கரெக்டாக நீங்கள் தண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பு வந்து கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு வெந்துருச்சா? அவ்வளோதான், பருப்பு நல்லா வெந்துருச்சு. எப்போவுமே காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செஞ்சுருவேன். இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால சரி கொஞ்சம் லேட்டாக செஞ்சு சூடாக சாப்பிட்லாம். நல்லா வதங்கணும், இது நல்லா வதங்கிறது தான் இருக்குது நம்மளுக்கு டேஸ்ட்டு. நம்ம வந்து மீன் வறுக்கும் போது, எப்போவுமே வெறும் மிளகாத்தூள் போட்டு தாங்க வறுக்கணும், அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதில் வந்து 1/3 டீஸ்பூன் மிளகாத்தூள் இருக்குது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கோங்க, லைட்டாக, ரொம்ப தான் இல்லை, ஏன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பருப்பு இப்போ ஊற்றிக்கலாம். இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும். இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கினா போதும். மசாலா மாதிரி இருக்கக்கூடாது, இது வேற வேறையாக இருக்கணும். வதங்கணும், வேற வேறையாக இருக்கணும். இப்போ இதை ஊற்றிடுவோம். அவ்வளோதான்.
இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதான் எவ்வளவு தேவையான அளவு? உங்களுக்கு சாம்பார் கொஞ்சம் திக்காக வேணும்னா திக்காக ஊற்றிக்கலாம், இல்லை தண்ணியாக வேணும்னா தண்ணியாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு வேலையே இவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த மீனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காலையில் இந்த மீன் தாங்க வாங்கினு வந்தோம், ஷீலா மீன். இது மறுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதம் வெந்துச்சுன்னு பார்க்குறேன். வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆ, வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த மீன் மட்டும் எப்போவுமே வந்து வாங்கின்னு வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த மீன் ரொம்ப வந்து ஸ்கின்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் நேரம் கூட வெளியே வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதிரி நொத நொதன்னு ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் வறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி கல் மாதிரி அப்படி சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால எனக்கு ரொம்ப சிம்பிளான வேலை மாதிரி தெரியுது எனக்கு. இந்த மீன் மசாலா போ தடவை இதிலையே எடுத்து வச்சிடலாம். அப்படியே இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ டைம் என்ன ஆகுது? 12:30 ஆகுது. கரெக்டாக சாப்பிடும் போது பொரிச்சோன்னு வச்சுக்கோங்க, சுட்ட கம 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 கமக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி மீன் பொரிப்பாங்க. என்னோடய ஸ்டைல் இது தான். ஒரு 10 நிமிஷம் கொச்சா போதும். ஏற்கனவே பருப்பெல்லாம் வெந்துருச்சு. இதுக்கு கொஞ்சோண்டு புளி ஊற்றினா போதுங்க, நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ புளிப்பு சாம்பார் வேணும். இது மேலே கொஞ்சோண்டு பெருங்காயத்தை போட்டு, கொத்தமல்லி இல்லை, அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் காற்று வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, கொஞ்சம் போய் காற்று வாங்கினா. காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன். எப்படி இருக்கேன் பாட்டு? சூப்பராக இருக்கு. ஏசி ரூமில் கொஞ்சம் ஃபேன் போட்டால் ஜில்லுன்னு காற்று, ஜில்லுன்னு காற்று, ஜன்னல் சாப்பிட்டு ஜன்னல் சாத்தி தானே இருக்கு. அதுவும் இந்த ஏசி ரூமில் ஃபேன் போட்ட உடனே ஒரு சுகம் இருக்குது பாருங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் குளிர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஃபேன் தேவைப்படலன்னு ஆகிடும். உன ஜூஸ் வேணுமா? ஆமாம், உன ஜூஸ். சர்பத், நன்னாரி சர்பத். சர்பத்தா? அடுத்தது வந்து அவங்களுக்கு மீன் குழம்பு வச்சிடலாம். டாலு மீன் வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு குழம்பு வச்சிடலாம். இப்போது ஏற்கனவே உங்களுக்கு நான் வந்து மீன் ரெசிபி போட்டேன். நான் இதே சாலை மீன் குழம்பு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ ரெசிபி வேண்டாம், உங்களுக்கு குழம்பு மட்டும் வச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். மீன் பொரிச்சிடலாம், சூப்பராக இருக்கும். மூடி வச்சு பொரிச்சா கொஞ்சம் நெடி வராமல் இருக்கும். அதுக்குதான் சீழா மீன் வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து சாப்பிட்டா நான் சொன்னேன்ல, கழுவும் போது தான் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வறுத்தா பாருங்கள் எப்படி இருக்கு மீன். அவங்களுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் ரெடி, சாம்பார் ரெடி. இன்றைக்கி வந்து நம்ம சண்டே ஸ்பெஷல் இதுதான். இப்போ சாப்பிட்டுடலாம். ரொம்ப பசிக்குது எனக்கு. இப்போ தாங்க தூங்கி எழுந்தேன். எங்கள் வீட்டுக்கு காஃபி போட்டு எழுப்புனாங்க. இந்த சண்டே வந்து இனிதே முடிஞ்சது. இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.